ஒரே ஒரு வெங்காயம் வேணும். என்ன கேட்ட? ஒரே ஒரு வெங்காயம் வேணும். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் பிக்கே, இதுதான் உங்கள் சிம்பிள் தமிழ் சேனல். நான் ரொம்ப நாள் கழித்து வீடியோ மேக் பண்ணுறேன், எனக்கு தெரியும். ஏன்னா ரொம்ப 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 லேட் ஆகிடுச்சு, இப்போ எக்ஸாம்ஸ் இருக்கிறதுனால அதனால் வீடியோஸ் மேக் பண்ண முடியல. 26 வரையும் இருக்குது. இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சண்டே. எப்படியும் நான் இருக்கிற இந்த ஊரில் மார்க்கெட் போடுவாங்க, மார்க்கெட் இருக்கும். ஓகேவா, சண்டேன்றதுனால எப்படியும் மார்க்கெட் இருக்கும். நாம் போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு வில்லங்கம் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேவா, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போயிட்டு ஒரே ஒரு வெங்காயம் வாங்க போகிறோம். ஓகே, வெங்காயம் தருவாங்களா இல்லையான்னு தெரியாது, ஆனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதுதான் நம்மளோட ரூம், நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் வந்து இதை வந்து கம்மிங் வீடியோஸில் போடுறேன், என் ரூம்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டூடியோ மேக்கிங் வீடியோ எல்லாத்தையும் போடுவோம் மெதுவாக. இன்றைக்கி போயிட்டு ஒரு வில்லங்கத்தை பண்ணிட்டு வர போகிறோம். இங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்குது நம்மளுடைய மார்க்கெட்டு. போயிட்டு அறுதாக ஒரே ஒரு வெங்காயம் போயிட்டு வாங்கிட்டு வர போகிறோம். அதுக்கு முன்னாடி அங்கே வந்து நிறைய பேர் சுற்றிட்டு இருப்பாங்க, ஸோ சேஃப்டி முக்கியம். அதனால் மாஸ்க் போட்டாச்சு, வாய்ஸ் கிளியராக கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. கேட்கலன்னா நான் போயிட்டு இயர்ஃபோன் எடுத்துகிட்டு வந்துடுறேன், எதுக்கும் ஒரு ப்ரிகாஷனுக்கு. இயர்ஃபோனை வச்சுட்டு தான் பேசுவேன் மேபி. இப்போ போயிட்டு நம்ம மார்க்கெட் போயிட்டு நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையானது பர்ஸ் பாக்கெட்டில் இருக்குது. ஓகேவா, எல்லாம் திட்டாலும் திட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி நாம் வந்து ஒரு 25 மட்டும்தான் எடுக்க போகிறோம். ஓகே, ஒரு வெங்காயம் எவ்வளோ அப்படின்றத போயிட்டு நான் எம்மா இன்றைக்கி பார்க்க போகிறோம். மார்க்கெட் ஃபுல்லாக சுற்றி இன்றைக்கி தரமாக சம்பவம் பண்ண போகிறோம். ஓகேவா, என்ன நடக்குதோ ஒரு கை பார்த்துக்கலாம். சரி வாங்க மார்க்கெட் போகலாம். இங்கேருந்து மார்க்கெட் கொஞ்சம் தூரம், நம்ம கூட யார் வர போகிறா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்மிங் கெஸ்ட். ஓகேவா, நம்மளோட சேனலுடைய புது பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவரும் தான் வராரு. அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்டிவலெலாம் நான் வந்து கம்மிங் வீடியோஸில் போடுறேன். இப்போ போயிட்டு மார்க்கெட் மட்டும் போவோம். ஓகே, நம்மளோட டேட்டு ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோவில். நான் முன்ன மட்டும் காணும் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு மக்களே. இதில் போயிட்டு வெங்காயம் ஓகே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே இருக்குது. கேட்டால் தருவாங்களா எனக்கு டவுட்டாகவே இருக்குடா. சரி போயிட்டு ஒரு வெங்காயம் வாங்கிட்டு வரப்போ. ஒரு வெங்காயம் வாங்க தான் பிளான். வா ஓகே, இல்லை அவங்க போய்கிட்ட வா. அண்ணா எனக்கு ஒரு வெங்காயம் வேணும், ஒரே ஒரு வெங்காயம் வேணும். என்ன கேட்ட? ஒரே ஒரு வெங்காயம் வேணும். ஆ சரி, நான் போயிட்டு வேற வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ அப்பலாம் மாவு வாங்கிட்டு வந்துடலாம், மாவு வாங்கிட்டு வந்துடலாம். கொஞ்சம் லேட் ஆகினிருக்காங்க. கேட்டதுக்கு வெங்காயம் வாங்கிறதுக்கு போனோம். இப்போ தான் கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம். போன உடனே ஒரு வெங்காயம்லாம் தர முடியாது, நான் எண்ணிட்டாங்க. போயிட்டு நாம் மாவு வாங்கிட்டு வந்துடலாம் தோசை சுட. அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு வெங்காயம் வாங்கிட்டு வந்துடலாம். ஸ்பீடாக போகிறானா? முன்னாடி அனுப்பிட்டு எனக்கு ரொம்ப தொல்லையாக இருக்கு, ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறான். ஓகேவா, நம்ம என்ன பண்ணலாம், நாமளே போயிட்டு முன்னாடி வாங்கிடலாம். ஓகே போ. இதுதானே எங்கடா யாரையும் காணோம்? பயந்துட்டு முன்னாடி போகிற வண்டியை பார்த்து நம்ம வெங்காயம் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு நவீன கண்ணா, அந்த தாத்தா தரமாட்டேன்னு சார்தா. ஸோ பே நான் மாவு தான் எடுக்கிறேன், ஒன்றும் எடுக்கல. ஸோ யூ டோன்ட் வரி. ஓகே தரமாட்டேன்னு சொல்லலை, அவர் என்ன சொன்னாருன்னா இப்போ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. போயிட்டு வெங்காயத்தை வாங்கிக்கிட்டு
வந்து உரித்து வீடியோ பண்ணணும். ஐயோ ஐயோ, எப்படி நான் இதெல்லாம் சைலண்டில் தான் போட போகிறேன். எனக்கு இப்போ வெங்காயம் வேண்டும். ஐ வாண்ட் வெங்காயம். என்னது இதோ நாங்கள் பயம் கொடுத்த ஆள் போயிட்டு, நம்ம போயிட்டு 10 ரூபீக்கே வாங்கிட்டு வந்துடலாம். அவர் போயிட்டு அவர்கிட்ட கேட்டால் ஃப்ரீயாக கேட்குறேன்னு நினச்சிட்டாரு என்னன்னு தெரியல. போயிட்டு 10 ரூபீக்கு வாங்கிட்டு நம்ம நேராக ரூமுக்கே போகலாம். அவர் வெங்காயம் தராரா இல்லையா தெரியல, போய் ஃபஸ்ட்டு கேட்டு பார்ப்போம் தராரான்னு. நான் கொடுத்துட்டீங்களா? வெங்காயம் சும்மா தானா சமையல் செய்ய? சரி தாங்க, 10 ரூபீக்கு தாங்க. அதை எடுத்துட்டு வரலையே. கவர் எதுவும் எடுத்துல? ஆஹா, தேங்க்யூ. நம்ம 10 ரூபீக்கு வெங்காயம் வாங்கியாச்சு. அவங்க வந்து ஃப்ரீயாக கேட்குறோன்னு நினச்சிட்டாங்க. சரி ஓகே, நம்ம நவீனா போயிட்டு ரூமுக்கு அனுப்பிட்டு நம்ம போய் முட்டை வாங்கிட்டு வந்துடலாம். நைட்டு ஆம்லேட் போட வெங்காயம் ரெடி. ஓகே, 10 ரூபீக்கு இவ்வளோ தராங்க. இந்தா ஹே, நான் போய் முட்டை வாங்கிட்டு வரேன், பார்த்து கீழே போட்டுற போகிறேன். ஓகே மக்களே, 10 ரூபீக்கு நம்ம வெங்காயம் வாங்கியாச்சு. நிறைய பேர் தராங்க. ஐ திங்க் 1 இயருக்கு முன்னாடி இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இல்லை இல்லை, 1 kg 100 ரூபியை தாண்டி போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஓகே தான். நம்ம இப்போ போயிட்டு முட்டை வாங்கிட்டு வந்துடுவோம். என்ன ஒரு கொடுமை, ஒரு விலாக் பண்ணலாம். நான் போயிட்டு ஒரு முட்டையை ஒரு வெங்காயம் கேட்டேன், அவர் ஃப்ரீயாக கேட்டேன்னு நினச்சிக்கிட்டார் மக்களே. சரி வாங்க, நம்ம போய் டைரெக்டாக கடைக்கு போயிடுவோம். மக்களே வந்தாச்சு. ஓகே, கடைக்கு வந்தாச்சு. கூட்டம் அதிகமாக இருக்கு. வந்தாச்சு, நல்லா இருக்கு. மக்களே முட்டையும் வாங்கியாச்சு. மக்களே முட்டை வாங்கியாச்சு. வெங்காயம் ஒரு ஆனியன் போய் கேட்டால் அவர் பாவம் நல்ல ஒரு மனுஷன் ஃப்ரீயாகவே தரேன்னு சொல்லிட்டு சொன்னார். பட் இருந்தாலும் தப்பு இல்லையா, நான் வந்து ஒரு வெங்காயம் 5 ரூபா சொல்லி விற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். பட் அவர் வந்து ஃப்ரீயாகவே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னார். பட் நம்ம அவர் 10 ரூபீக்கு வாங்கினா நிறையவே தந்திருக்காரு. அதே மாதிரி முட்டையும் 6 வாங்கிட்டோம். இங்கே வந்து ஒரு முட்டை 5 ரூபி இல்லை 7 ரூபி. ஓகே, இங்கே கொஞ்சம் விலை அதிகம் தான் நினைக்கிறேன். இல்லை எல்லா இடத்துலையும் இதே முடியாது தெரியல. நம்ம சேனல் சொல்ல மறந்துடுறேன், நம்ம சேனல் மானிட்டைசிங் ஆகிடுச்சு. ஸோ அதோடய ட்ரீட் எங்களுக்கு, உங்களுக்கும் கூடிய சீக்கிரம் ஒரு ஏதாவது பண்ணலாம், பண்ணுறோம் கூடிய சீக்கிரம். ஓகே, நம்ம போயிட்டு இப்போ ரூமுக்கு வந்தாச்சு. அச்சோ அச்சோ, ஒரு கையில் ஃபோனு ஒரு கையில்
கேமரா ஓகே திறந்தாச்சு. க்ளோஸ் ஆகிடு பிக்லே, பிக்லே க்ளோஸு மட்டும். ஓகே க்ளோஸ் பண்ணியாச்சு. நம்மளோட தலைவன் மேலே இருக்கான் யாருன்னு தெரியல, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். ஓகே நம்ம போயிட்டு இதெல்லாம் சமையல் செய்கிறது நைட் ஆகிடும். நம்ம பாருங்களா, போயிட்டு நம்ம வந்து செஞ்சாச்சு, வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. அவர் ஃப்ரீயாக தரேன்னு நினச்சிக்கிட்டார். ஸோ ஓகே வாங்கிட்டு வந்துட்டோம், முட்டையும் வாங்கிட்டு வந்தாச்சு. நாங்கள் எப்படி செய்கிறோம் அப்படின்றத அடுத்த ஒரு வீடியோவாகவே மேக் பண்ணலாம். ஓகேவா, எண்டிங் என்ன பண்ணலாம், பேச்சுலர் சமையல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே பண்ணிடலாம். நைட் என்ன பண்ணுறோன்றது இப்பொழுதுக்கு பாய். மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தர்கா மருக்கு பின்னாடி மாட்டிக்கிட்டேன் நாயே, அவரு தான் நம்ம சேனலுடைய வரப்போகிற வீடியோலலாம் நடிக்க போகிற நம்மளுடைய பார்ட்னர். ஓகே உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே தான் நான் வந்து உள்ளே இருக்கிறத அது ஒரு தனி வீடியோவாக பண்ணுறேன். ஓகே பாய்.